திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கள்ளத்தனமாக வீட்டில் விற்கப்படும் மதுவை வாங்கும் மதுப்பிரியர்கள் அதனை நூலகம், கிராம நிர்வாக அலுவலகம், ஊராட்சி மன்ற அலுவலக வளாகத்தில் அமர்ந்து அருந்தும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த விவரங்களுக்காக இணைவிருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் நாகராஜ். நாகராஜ், வணக்கம். கள்ளத்தனமாக வீட்டில் விற்கப்படக்கூடிய மதுவை தடுப்பதற்கான என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? இதுகுறித்த விரிவான விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக, வாணியம்பாடி அருகே வீடுகள் மற்றும் கடைகளில் விற்கப்படும் மதுபான பாட்டில்கள், நூலகம் மற்றும் கிராம நிர்வாக அலுவலகம் வளாகங்கள் பாரதிகளாக மாறி வரும் ஆளுநரை மது பாட்டுகள் பகிரமாக வீடுகள் வைத்து விற்கப்படும் வீடியோ தற்போது சமூக வலைத்தளங்களில் பரவி பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த முல்லை கிராமத்தில் அரசு மதுபான பாட்டில்களை வாங்கி வந்து வீடுகள் மற்றும் கடைகளில் வைத்து கூடுதல் விலைக்கு கள்ளத்தனமாக 24 மணி நேரம் விற்கப்படுகிறது. மேலும் அங்கு விற்கப்படும் மது பாட்டில்கள் வாங்கி வந்த மது பிரியர்கள் முல்லை கிராமத்திலே உள்ள நூலகம் மற்றும் கிராம நிர்வாக அலுவலகம், ஊராட்சி மன்ற அலுவலகம் வளாகத்திலே அமர்ந்து மது அருந்துவதால் அப்பகுதி முழுவதே மது பாட்டுகள் குவிந்து தற்போது பால்கள் போல் காட்சியளிக்கிறது. பல்வேறு பணிகள் நிமித்தமாக கிராம நிர்வாக அலுவலகம், ஊராட்சி மன்ற அலுவலகத்திற்கும் மற்றும் படிப்பறை நூலகத்திற்கும் வரும் பொதுமக்கள் மத்தியில் இந்த செயல் மிகவும் முகம் சுழிப்ப ஏற்படுத்தி வருகிறது. மேலும் வீடுகளை வைத்து மது பாட்டுகள் கூடுதல் விலைக்கு கள்ளத்தனமாக இருக்கும் வீடுகளும் தற்போது சமூக வலைத்தளங்கள் பரவி பெரும் கருது. இதை குறித்து காவல்துறையினர் மற்றும் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது. மேலும் கடந்த சில நாட்களுக்காக முன்பாக ஆந்திரா பகுதியில் இருந்து கள்ளத்தனமாக பேக்கெட் சாராய பேக்கெட்டுகளை வாங்கி வந்து வாணியம்பாடியில் விற்பதாகவும் கூறப்பட்டு தற்போது செய்து வந்தது. இந்நிலையில் கிராமப்பகுதி மட்டும் இல்லாமல் வாணியம்பாடி நகரப்பகுதிகளும் மற்றும் கிராமப்பகுதிகளும் அதிக அளவில் போலி மதுபான பாட்டில்களை வீடுகளை வைத்து விற்கப்பட்டு வருகின்றன. மேலும் ஹோட்டல் என்ற பெயரிலும் தாபா என்ற பெயரிலும் இது போல செயல்கள் ஈடுபட்டு வருவதால் மாவட்ட கால் கண்காணிப்பாளர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக அலுவலர் கோரிக்கை வைத்துள்ளனர். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி நாகராஜ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.